குடிமராமத்து பணிகள் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு நீர் நிரம்பும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் அருண். பருவமழை அதிக அளவில் பெய்து வருவதால் அனைத்து நீர்நிலைகளும் தற்போது நிரம்பி காணப்படுகின்றன. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை 17 ரூபாய் மதிப்பில் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு வந்தன. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கீழ்பவானி, காளிங்கராயன், தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை உள்ளிட்ட கால்வாய்கள் மற்றும் இதன் மட்டுமின்றி சுமார் 30க்கும் மேற்பட்ட குளங்கள் மற்றும் ஏரிகளும் தூர்வாரப்பட்டு வந்தன. இதன் மூலம் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது அனைத்து குளங்களும் மற்றும் தற்பொழுது நீர்நிலைகளும் அனைத்தும் தற்பொழுது நிரம்பி காணப்படுகின்றன. இதன் மூலம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது மட்டுமின்றி விவசாய தேவையான நீரும் தற்பொழுது அதிகளவில் சேமிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதனால் தற்பொழுது வரக்கூடிய மழையை சேமித்து தற்பொழுது விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் தற்பொழுது ஈரோடு மாவட்டத்தை நிலை வருகிறது. மேலும் இந்த தண்ணீர் விவசாயத்திற்கு மிகுந்த அளவு பயன்படும் என்றும் இந்த குடிமராமத்து திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு மிகுந்த பயனுள்ள திட்டம் என்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நியூ ஜெர்சிகளுக்காக ஈரோட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமித்துடன் அருண். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.